தொடர்ந்து சுமந்து சென்ற சுயமரியாதை சூரியனாகிய கலைஞர்கள் பாதையில் இன்று கழகத் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வரான திரு மு க ஸ்டாலின் அவர் முன்னிலையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டனாக இன்று என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளேன். என்னுடன் ஒரு 78 நிர்வாகிகளும் ஏற்கனவே பல மக்கள் நீதி மையம் மற்றும் சில பல கட்சிகளில் இருந்த நிர்வாகிகளும் உறுப்பினர் சுமார் 11,188 பேருடைய முழு தொகுப்புடன் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு கொடுத்து சேர்ந்திருக்கிறோம். சாதாரணமாக கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் இது கோவையில் ஒரு பெரிய ஒரு விழாவாக செய்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் கோவிட் புரோட்டோக்கால் அப்படிங்கிற நம்ம மரியாதை கொடுத்து இன்று அந்த 78 முக்கிய நிர்வாகிகளும் இன்று சேர்ந்திருக்கின்றேன். அவர்களும் இதே போல் இந்த கொள்கையிலும் மிக அதிகமான ஈடுபாடு உள்ளதனால் என்னுடன் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கூட்டிகிட்டு வரதில்லை, அவங்க விருப்பப்படுறதானே. எந்த ஒவ்வொருத்தரும் அரசியலில் வேலை செய்யணுங்கிறது, அரசியல் பணி செய்யணும், மக்கள் சேவை செய்யணுங்கிற விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு கொள்கை மட்டும் இல்லை, தலைமையும் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே தானே விருப்பப்பட்டு வருவாங்க. அது வந்திருக்கிறவங்களுக்கு தலைமை பிடிக்காதனால தான் வந்திருப்பேன். நான் 12 பக்கம் எழுதியிருக்கிறதே, நான் இது அதை விட விரிவாக எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தராக கேள்வி, அதாவது நான் அரசியல் இருந்த என்னுடைய பயணங்கள் 2.5 வருஷம்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலில் வேலை செய்யணும் விருப்பப்படும் போது கொள்கை மட்டுமில்ல செயல்பாடு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம யார் சரியாக செயல்பாடு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு தான் நம்ம சேர்றோம். சேர்ந்த இடத்துல அது இல்லை. இந்த 2 மாதத்தில் 10 வருடம் ஆட்சியில் இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 மாதத்தில் என்னென்னலாம் நம்ம கனவு காண்போமோ, வாக்களித்தவர் மட்டுமல்ல அளிக்காதவர்கள் கூட பாராட்டும் வகையில் அவருடைய தலைமையும் அவரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருமே இந்த 2 மாதத்தில் எப்படி செய்கிறார்களோ அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த மாற்றம். ஆகையால் இங்கே இணைந்திருக்கிறேன்.